ஓகே லிசன் இயர், அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தரவு மற்றும் தகவல். தரவு மற்றும் தகவல், ஓகே. இப்போ இந்த தரவு அப்படின்னா என்ன? தரவு, இப்போ நான் ஒரு நம்பர் எழுதுகிறேன், 18, இப்படி ஒன்று எழுதுகிறேன், ராஜா, இப்படி ஒன்று எழுதுகிறேன். இது மூணுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா தரவு. இப்போ இந்த தரவு வந்து தனியாக இருக்குது, அதாவது ராஜான்னு ஒரு பேர் இருக்குது, எஃப்னு ஒரு பேர் இருக்குது, 18 அப்படின்னு ஒரு எண் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம தரவு அப்படின்னு சொல்லலாம். இந்த தரவை செயல்படுத்தி உங்களுக்கு விடை வர வேண்டும். இதை நீங்கள் வந்து மேனுவலாக பண்ணலாம், இல்லை கணினியை பயன்படுத்தி பண்ணலாம். நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால நம்ம எல்லாமே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணினியை பயன்படுத்தி தான் இவற்றை செயல்படுத்த போகிறோம். தரவு எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம், அது எழுத்தாக இருக்கலாம், எண்ணாக இருக்கலாம், ஒலியாக அதாவது சவுண்டாக இருக்கலாம், லைட்டு அல்லது ஒலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவாக இருக்கலாம், இல்லை அனிமேஷனாக இருக்கலாம், ஒரு வீடியோவாக இருக்கலாம், எல்லாமே தரவு தான். தரவு என்பது பல்வேறு வகைகளில் பரவி இருக்கக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல் அப்படின்னு வச்சுக்கலாம், ரா ஃபேக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேயா. இந்த ரா ஃபேக்டை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. மேனுஃபேக்சரிங் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரா மெட்டீரியல் தேவை. ஆனால் அந்த ரா மெட்டீரியல் கடைசியாக வெளியே வரும் பொழுது, வெளியீடாக வரும் பொழுது தான் என்னவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சோப். சோப்புக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, சோப்புக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த சோப்பு வெளியே வருவதற்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவை. அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலக்கப்பட்டு ஒன்றாக்கப்பட்டு அப்புறமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடை ஒரு சோப். அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தரவுகள், 18 ஒரு தரவு, ராஜான்னு ஒரு தரவு, எஃப்னு ஒரு தரவு, இந்த தரவை செயலாக்க வேண்டும். செயலாக்கி கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தகவல். தகவல் என்பது பொதுவாக ஒரு விடையை சொல்லலாம். இது செயல்படுத்தப்பட வேண்டும். எது? தரவு. இதா இருக்குது, இந்த தரவு உள்ளே அனுப்பப்படுகிறது, அது செயல்படுத்தப்படுகிறது, செயல்படுத்தப்பட்ட பிறகு உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கிறது, அதற்கு பெயர் தகவல். தகவல் என்பது ப்ராசஸ்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, செயல்படுத்தப்பட்ட தரவு அப்படின்னு சொல்லுவாங்க. தகவல் என்பது ஒரு விடை. இந்த செயல்படுத்தலுக்கு நீங்கள் எதை பயன்படுத்த இருக்கிறீர்கள்? கம்ப்யூட்டரை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் கம்ப்யூட்டரைஸ்டு கால்குலேஷன். இல்லை, நான் மனித சக்தியைத்தான் பயன்படுத்துகிறேன், மேன் பவர், மனிதனை மட்டும்தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் மேனுவல் கால்குலேஷன். ஒரு தரவை செயல்படுத்தினால் உங்களுக்கு தகவல் கிடைக்கும், டேட்டா இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் திரும்ப தேவைப்படும் பொழுது சேமித்து வைத்துக்கொண்டு அடுத்து ஃபர்தர் ப்ராசஸ்க்கு போகலாம், அடுத்து செயல்படுத்தலாம். அதாவது தகவலையே ஒரு தரவாக எடுத்துக்கொண்டு அடுத்து ஒரு தகவலை நீங்கள் பெறலாம். இப்படி போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் தரவு செயல்படுத்தப்பட வேண்டுமென்றால் அதற்கு உனக்கு ஒரு டிவைஸ் தேவை. அது கம்ப்யூட்டராக இருக்கலாம், இல்லை என்றால் மனிதனாக இருக்கலாம். சரி, கணினியாக இருந்தால் அப்போ இந்த கணினி இந்த தரவினை எப்படி செயல்படுத்தும்? ஆக்சுவலாக இது செயல்படுத்திய பிறகு எனக்கு ஒரு மேட்ரு கிடைக்குது. என்ன மேட்ரு கிடைக்குதுன்னா, ராஜா இஸ் அ ஃபீமேல், has 18 years. அல்லது Raja is a female, 18 years old. 18 years old Raja is a female. ஸோ ஏதோ ஒரு தகவல் எனக்கு கிடைக்கிறது. இந்த தரவு தனியாக இருக்கும் பொழுது எந்த விடையையும் தருவதில்லை. இது என்னது? ராஜாவோட வெயிட்டா? இது என்னது? ராஜாவோட ஹைட்டா? அப்படிலாம் யோசிக்க வேண்டிய வருகிறது. ஆனால் இந்த தரவு செயல்படுத்தப்படும் பொழுது, ஒரு டிவைஸ் மூலமாக செயல்படுத்தப்படும் பொழுது நமக்கு கிடைப்பது தகவல். அந்த தகவல் உனக்கு விடையை தரும்.
அந்த செயல்படுத்துவதற்கு நம்ம ரெண்டு ப்ராசஸை பயன்படுத்தலாம், ஒன்று கம்ப்யூட்டர் இல்லைன்னா மேனுவல் பவர். ஸோ கம்ப்யூட்டரை பயன்படுத்தினா அதை வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டரைஸ்ட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பயன்படுத்தினால், கம்ப்யூட்டரை பயன்படுத்தினால் அந்த கம்ப்யூட்டரை பற்றி உனக்கு தெரியும் தானே? அப்போ இந்த கம்ப்யூட்டரோட பிளாக் டயக்ராம், கம்ப்யூட்டரில் என்ன இருக்கிறது, கம்ப்யூட்டரோட பிளாக் டயக்ராம், கம்ப்யூட்டரில் முக்கியமாக என்ன தேவை? நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், உள்ளீடு கண்டிப்பாக இருக்க வேண்டும், தென் மையச்செயலகம் இருக்க வேண்டும், அதற்கு பிறகு வெளியீடு இருக்க வேண்டும். இதுதான் ஒரு கம்ப்யூட்டரோட செயல்படுத்தும் முறை. உள்ளீடு மூலமாக தரவு உள்ளே அனுப்பப்பட வேண்டும். ஓகே, அப்போ இது உள்ளீடு. இந்த உள்ளே அனுப்பப்பட்ட அந்த தரவு இங்கே செயல்படுத்தப்படுகிறது, அதுக்கு பேர் மையச்செயலகம், அது சிபியு அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு பிறகு இதற்கான விடை வெளியே கிடைக்கிறது, அதை நம்ம என்ன செய்கிறோம், வெளியீடு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி என்றால் தரவை உள்ளீடு செய்வதற்கு உள்ளீட்டு கருவிகளாக எதை பயன்படுத்துகிறோம்? தரவை வெளியே எடுப்பதற்கு, அதாவது தகவலை பெறுவதற்கு வெளியீட்டு கருவிகளாக எதை நாம் பயன்படுத்துகிறோம்? அப்போ நம்ம இங்கே படிக்க வேண்டியது உள்ளீட்டு கருவிகள்னா எது, எதுவெல்லாம் உள்ளீட்டு கருவிகள் இப்பொழுது தற்பொழுது நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், எதுவெல்லாம் வெளியீட்டு கருவிகளாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த சிபியு செயல்படுத்தப்படும் பகுதின்றமே, இந்த செயல்படுத்தப்படும் பகுதியில் என்னதெல்லாம் முக்கியமாக இருக்குது? ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஏஎல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கண்ட்ரோல் யூனிட் ஏஎல்யூ. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெமரி யூனிட். மெமரி யூனிட்டில் ஆக்சுவலாக இன்டர்னல், இப்போ இப்படி எடுத்துக்கோங்க மெமரி யூனிட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெமரி யூனிட்டை நம்ம வந்து இன்டர்னல் அப்படின்னு ஒரு மெமரியாக வச்சுக்கலாம். அடுத்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முதன்மை மெமரி, அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா அதை என்ன சொல்லலாம், ரெண்டாம் நிலை மெமரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நினைவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மூணு பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று ரிஜிஸ்டர், இன்னொன்று வந்து ப்ரைமரி மெமரி, இன்னொன்று வந்து செகண்டரி மெமரி. ஓகேயா? ஸோ அப்போது நாம் கொடுக்கக்கூடிய இந்த உள்ளீடு இங்கிருந்து கொடுக்கப்படுகிறது, அதற்கு ஒரு உள்ளீட்டு கருவி தேவை, அந்த உள்ளீட்டு கருவியை பற்றி படிக்கணும். சரி, அந்த கொடுக்கக்கூடிய தகவல் அது எந்த கருவியின் மூலமாக உள்ளே அனுப்பப்பட்டாலும் இந்த கம்ப்யூட்டருக்கு தான் போகணும். போனால் அது எங்கே சென்றடையும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அது போய் சேரக்கூடிய இடம் முதன்மை நினைவகம். இப்படி தான் போகும், முதன்மை நினைவகத்துக்கு போயிடும். சரி, இந்த முதன்மை நினைவகத்திலிருந்து அது எங்கே போகும், டைரெக்டாக ஏஎல்யூக்கு போயிடுமா? ஆமாம், முதன்மை நினைவகத்திலிருந்து அது ஏஎல்யூக்கு போகும், அல்லது ஏஎல்யூவிலிருந்து மீண்டும் முதன்மை நினைவகத்திற்கு வரும். இது ரெண்டிற்கும் இன்டர்மீடியேட்டர், இடைப்பகுதியில் தான் நம்ம அந்த ரிஜிஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த மெமரியை வைத்திருக்கிறோம். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரிஜிஸ்டர், அதாவது இடைநிலை மெமரி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ முதன்மை நினைவகத்திலிருந்து தகவல் எங்கே போகிறது, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், அங்கே போய் தான் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் நடைபெறுகிறது. அது முடித்ததுக்கப்புறம் மீண்டும் விடை முதன்மை நினைவகத்திற்கு வருகிறது. அந்த முதன்மை நினைவகத்திலிருந்து தேவைப்பட்டால் வெளியீடாக அது மானிட்டருக்கோ பிரிண்டருக்கோ சேரும். அப்படி இல்லை என்றால் முதன்மை நினைவகத்திலிருந்து இரண்டாம் நிலை நினைவகத்திற்கு செல்லும். கவனிச்சிக்கங்க, இதெல்லாம் நான் டூ வே போட்டிருக்கேன், இங்கெல்லாம் ஒன் வே தான் போட்டிருக்கேன். இப்போ ரெண்டாம் நிலை நினைவகத்திலிருந்து முதன்மை நினைவகத்திலிருந்து தரவுகள் ரெண்டாம் நிலை நினைவகத்திற்கு வரும்பொழுது ரெண்டாம் நிலை நினைவகத்தில் சேமிக்கப்படுகிறது, மீண்டும் ரெண்டாம் நிலை நினைவகத்திலிருந்து முதன்மை நினைவகத்திற்கு போகிறது. அங்கிருந்து இடையில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க, அதாவது உள்ளீட்டு நினைவகம் அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த தரவிலிருந்து ஏஎல்யூக்கு போகிறது. ஏஎல்யூவிலிருந்து மீண்டும் இன்டர்னல் ரெஜிஸ்டர் வழியாக முதன்மை நினைவகத்திற்கு வருகிறது. ஸோ இப்போ இதில் நம்ம இன்டர்னல் ரெஜிஸ்டரே போட வேண்டாம், விட்டுருங்க, இன்டர்னல் ரெஜிஸ்டரே வேண்டாம். ஏஎல்யூ இருக்கு இல்லையா, ஏஎல்யூவிலிருந்து முதன்மை நினைவகத்திற்கும் முதன்மை நினைவகத்திலிருந்து ஏஎல்யூவிற்கும் தகவல் செல்கிறது. ஆனால் இது இருவழிப்பாதை, இது வந்து இருவழிப்பாதை. ஓகே, இதெல்லாம் தகவல் இப்படி தான் சென்ற பிறகு அப்படியே விடை முடிந்துவிட்டால், அல்லது விடை வந்து
எனக்கு வெளியீட்டில் வேண்டும் அப்படின்னு கேட்டால் அப்படியே எங்கே போகும், அது மானிட்டருக்கோ அல்லது பிரிண்டருக்கோ போகும். இப்போ இதில் வந்து முக்கியமாக அந்த ஆரோ மார்க்கு ரொம்ப முக்கியம். இப்போது சில நேரங்களில் உள்ளீடு அப்படிங்கிற இந்த உள்ளீட்டு கருவியிலிருந்து தரவுகள் எடுக்கப்படாமல் இரண்டாம் நிலை நினைவகத்திலிருந்து தரவுகள் எடுக்கப்படலாம். இந்த ப்ராசஸ் இல்லாமல் இரண்டாம் நிலை நினைவகத்திலிருந்து தரவுகள் எடுக்கப்பட்டு அப்படியே அது எங்கே போகுதுன்னா முதன்மை நினைவகத்திற்கு போகிறது. முதன்மை நினைவகத்துக்கு போன பிறகு அந்த முதன்மை நினைவகத்திலிருந்து ஏஎல்யூக்கு போகிறது, அங்கே ப்ராசஸ் செய்யப்படுகிறது. அப்புறம் திரும்பவும் முதன்மை நினைவகத்திற்கு வருகிறது. தேவைப்பட்டால் அது மீண்டும் இரண்டாம் நிலை நினைவகத்தில் விடையாக சேமிக்கப்படுகிறது. இல்லை என்றால் அங்கிருந்தே எங்கே போயிடலாம், வெளியீட்டு கருவிகளுக்கும் நாம் அதை எடுத்து செல்லலாம். இதுதான் ஒரு நினைவகத்தோட ஒரு கம்ப்யூட்டரோட ப்ராசஸிங் டயக்ராம். இப்போ இதில் கண்ட்ரோல் யூனிட்னு ஒன்று இருக்குது. இந்த கண்ட்ரோல் யூனிட் என்பது அனைத்து உள்ளீட்டு பகுதிகளையும் அல்லது உள்ளீட்டு கருவிகளையும் அனைத்து கணினியோடு இணைக்கப்பட்ட அனைத்து பகுதிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறது. இதைத்தான் அதை வந்து கட்டுப்பாட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கிருந்து எல்லாத்துக்குமே என்ன ஒன்றுன்னா டூ வே கனெக்ஷன் உண்டு. அதுவும் எதில் காமிச்சிருக்காங்க அப்படின்னா டேஸ்ட் லைன்ஸாக காமிக்கிறாங்க. இப்போ கண்ட்ரோல் யூனிட் என்பது உள்ளீட்டு கருவியையும் கட்டுப்படுத்தும், வெளியீட்டு கருவியையும் கட்டுப்படுத்தும். சிபியு அப்படிங்கிற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏஎல்யூ, முதன்மை நினைவகம், ரெண்டாம் நிலை நினைவகம், ரெஜிஸ்டர் இருந்தால் ரெஜிஸ்டர், இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டகமாக செயல்படுகிறது. ஓகேங்களா? ஒரு ப்ராசஸ் கணினியில் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறதுக்கு முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ உள்ளீட்டு கருவி, இங்கிருந்து ரேம், முதன்மை நினைவகம்னா உனக்கு இப்போ எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன், ஆர்ஏஎம் இதான் முதன்மை நினைவகம். இதை வந்து நேரடி அணுகல் நினைவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ ரெண்டாம் நிலை நினைவகத்துக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன். அப்போது ஹெச்டி ஹார்ட் டிஸ்க்கு, டிவிடி இல்லை சிடி இல்லை பென் ட்ரைவ் இல்லை ஃப்ளாஷ் ட்ரைவ்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ரெண்டாம் நிலை நினைவகம். சரி, ரேமுக்கும் இந்த ரெண்டாம் நிலை நினைவகம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாம் நிலை நினைவகத்தில் கரண்ட் போனாலும் தரவுகள் சேமித்து வைக்கப்படும். இது ஒரு நிரந்தர சேமிப்பு அகம். ஆனால் முதன்மை நினைவகம் அப்படி கிடையாது. கரண்ட் இருக்கும் வரை தரவுகளை இங்கே சேமித்து வைத்துக்கொள்ளும். இங்கிருந்து தான் சிபியு அல்லது மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறோமே, அது அனைத்தையும் இந்த முதன்மை நினைவகத்திலிருந்து தான் பெறும். நேரடியாக எங்கிருந்து பெறாது, ரெண்டாம் நினைவகத்திலிருந்து பெறாது. இந்த முதன்மை நினைவகத்தில் இருக்கக்கூடிய அந்த தரவுகள், அதாவது இது இயக்கப்பட வேண்டுமென்றால் அதற்கு உனக்கு என்ன தேவைப்படும், நுண்செயலாம் தேவைப்படும். ஸோ அந்த நுண்செயலில் ஒரு பகுதி தான் ஏஎல்யூ. அது எல்லா கேல்குலேஷனையும் பண்ணும், திரும்பவும் முதன்மை நினைவகத்துக்கு கொடுத்து வரும். அப்புறம் முதன்மை நினைவகத்திலிருந்து நீ சேமிக்கணும்னா ரெண்டாம் நினைவகத்துக்கு போகணும். சேமிக்க வேண்டாம் அப்படின்னா டைரெக்டாக வெளியீடு அனுப்பிச்சிட்டு இதில் இருக்கக்கூடிய தரவுகள் அழிந்துவிடும். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழியா நினைவகம், அழியும் வகை நினைவகம் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா, அழியா நினைவகம், அழியும் வகை நினைவகம் அப்படின்னு படிச்சிங்கன்னா, ரெண்டாம் நிலை நினைவகம் எப்பொழுதுமே அழியா வகை நினைவகம். கரண்ட் போனாலும் பரவாயில்ல, டெம்பரரியாக சேமித்து வைக்காமல் பர்மனண்டாக தரவுகளையோ தகவலையோ சேமித்து வைப்பதற்கு ரெண்டாம் நிலை நினைவகத்தை பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டு தான் இவ்வளவு சொல்லியிருக்கேன், ஹெச்டி, டிவிடி, சிடி, பிடி, எஃப்டின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி முதன்மை நினைவகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு ரேம்னு சொல்லியிருக்கேன், ஆர்ஏஎம். இது போக கேச், ரெஜிஸ்டர்ஸ், அதெல்லாம் இந்த ஏரியாவுக்குள்ளே பயன்படுத்துகிறாங்க. அந்த ஏரியாவை இன்டர்னல் மெமரின்னு சொல்லலாம் நம்ம. அதுவும் அழியா வகை, சாரி, அழியக்கூடிய வகை நினைவகம்தான். அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கு பிறகு ப்ராசஸ் முடிஞ்சு வெளியில் வருது, அதுக்கு வெளியீடு. இப்போ அந்த உள்ளீடு வெளியீடு மையச்செயலகம் எப்படி செயல்படுதுன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அப்போது இப்போ இந்த உள்ளீடு அனுப்புவதற்கு, தரவுகளை உள்ளே அனுப்புவதற்கோ அல்லது கட்டளைகளை உள்ளே அனுப்புவதற்கோ எந்த மாதிரியான உள்ளீட்டு கருவிகளை நாம் பயன்படுத்துகிறோம்? வெளியீடு அப்படின்னா விடையை பெறுவதற்கு நாம் எந்த மாதிரியான வெளியீட்டு கருவிகளை தற்பொழுது நடைமுறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் நார்மலாகவே ஆர்ஓஎம் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, ரீட் ஒன்லி மெமரி. இந்த ரீட் ஒன்லி மெமரி, இதில் இருக்கக்கூடிய தரவுகள் எப்பொழுதுமே அழியாது. இது வந்து படிக்க மட்டும் நினைவகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் டைமில் இதில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, சில தகவல்கள் சேமித்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, கணினியை ஆன் செய்த உடனேயே முதல் முதலாக இயங்கக்கூடிய நினைவகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நினைவகம் தான், ரீட் ஒன்லி மெமரி. ஓகேயா? இந்த ரீட் ஒன்லி மெமரி இயங்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கட்டளைகள் தன்னால் இயங்கும். அது வந்து இங்கேருந்து ரேமில் இருந்தோ அங்கேருந்தோ எங்கேருந்தோ வர வேண்டாம். முதன் முதலாக கணினியை ஆன் செய்த உடனேயே இயங்கக்கூடிய ஒரு நிரல் அது எதில் இருக்கும் அப்படின்னா, ரீட் ஒன்லி மெமரியில் இருக்கும். அது அழியவே அழியாது. சுவிட்சை ஆன் பண்ணும் போதெல்லாம் இதுதான் முதலில் இயங்கும். அப்படி இயங்கும் பொழுது தான் உனக்கு ஒரு விஷயம் நடக்குது, போஸ்ட் அப்படின்றது. இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்ம வந்து கணினி இயக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய உள்ளீட்டு கருவிகள், அதில் இருக்கக்கூடிய நினைவகங்கள், அதில் இருக்கக்கூடிய வெளியீட்டு கருவிகள், இவையெல்லாம் ஒழுங்காக இயங்குகிறதா, ஒழுங்காக கனெக்ட் செய்யப்பட்டுள்ளதா, அதெல்லாம் ஒழுங்காக கனெக்ட் செய்யப்பட்டுள்ளதா என்பதை சோதிப்பதற்கான நிரல் இந்த ஆர்வோஎம்ல தான் இருக்கும். ஸோ அது எப்பொழுதுமே இயங்கும் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே. அந்த இயக்கத்திற்கு பேர் தன் தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தன் தொடக்கம். ஸோ அப்போ தன் தொடக்கம் என்பது எப்பொழுது நடைபெறுகிறது? உள்ளீட்டு கருவிகளோ வெளியீட்டு கருவிகளோ அல்லது இந்த புற கருவிகளோ ஒழுங்காக இருக்கிறதா என்பதை சோதிப்பதற்கான ஒரு செயல்முறை அது. சுவிட்சை ஆன் பண்ண உடனே, சுவிட்சை ஆன் பண்ண உடனே நடக்கக்கூடிய ஒரு நிரல் செயல்படுத்தல். அது சரியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உன்னை கம்ப்யூட்டர் உள்ளே கொண்டு போய் விடுவோம், ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே சரியாக இல்லைன்னா கம்ப்யூட்டர் அப்படியே முதல்ல நின்றுடும், இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் திடீர்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். திடீர்னு சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் யாருக்கும் எங்கே எங்கேயோ போயிட்டு இருந்த எல்லா கம்யூனிகேஷனும் அப்படியே சடனாக ஸ்டாப் ஆகிடும். அப்படி சடனாக ஸ்டாப் ஆகிட்டு திரும்ப உடனே கரண்ட் வந்த உடனே இந்த கணினி மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும். அப்படி இயங்க ஆரம்பிக்கும் பொழுது தன் தொடக்கம் நடக்காது, அதற்கு பதிலாக உடன் தொடக்கம் நடக்கும். இந்த உடன் தொடக்கம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கருவிகளும் இணைக்கப்பட்டுள்ளதா, சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை பற்றியெல்லாம் என்ன செய்யாது, சோதிக்காது. ஏன்னா தன் தொடக்கத்தின் போது அது சோதித்துள்ளது. எதை? அனைத்து பகுதிகளும் சரியாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கரண்ட் கட் ஆகிட்டு திரும்ப ஆன் ஆகும் பொழுது, உடனடியாக அந்த கரண்ட் சப்ளை கிடைக்கும் பொழுது உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உடன் தொடக்கம் நடைபெறும். இந்த உடன் தொடக்கம் நடைபெறும் பொழுது அது என்ன செய்யாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளீட்டு கருவிகளோ வெளியீட்டு கருவிகளோ அனைத்தும் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சோதிக்காது. அதனால் கொஞ்சம் வேகமாக கம்ப்யூட்டர் வந்து பூட் ஆகும். இந்த ப்ராசஸை வந்து பூட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பூட் ப்ராசஸ். ஸோ அந்த பூட் ப்ராசஸ் அப்படிங்கிறத ரெண்டு விதமாக பிடிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து தன் தொடக்கம், இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க, உடன் தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இதுக்கு பேர் பூட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கணினியை சுவிட்ச் ஆன் பண்ணும் பொழுது நடைபெறுவது. அப்புறம் திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா மீண்டும் ஒன்று நடைபெறுகிறது. அது என்ன அப்படின்னு சொல்லி இங்கே படிச்சிருக்கிறோம். ஓகேயா? இனிமேல் நம்ம இந்த சாப்டரில் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளீட்டு கருவிகள் என்னவெல்லாம் இருக்கிறது, வெளியீட்டு கருவிகள் என்னவெல்லாம் இருக்கிறது, இதை நாம் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம்.